வெல்கம் டு பிக் டேட்டா பீடியா. ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து எப்படி ஒரு டேட்டாவை ரீட் பண்ணலாம் எஸ்கியூல் சர்வரில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு டேட்டாவை ரைட் பண்ணலாம், ஸ்பார்க் யூஸ் பண்ணி எஸ்கியூல் சர்வரில் எப்படி ரைட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரீ ரெக்வஸ்டிக்ஸ் என்னென்னங்கிறது எல்லாமே வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ எஸ்கியூல் சர்வர் 18.4 அண்ட் ஜாவாவில் 1.8 அண்ட் டிரைவர் கிளாஸ் அண்ட் ஜேடிபிசி டிரைவர் இதெல்லாம் என்னென்ன வேணுங்கிறது இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செட்டப் வச்சு தான் நான் இப்போ இதை ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி இதில் நம்ம டேட்டாவை வியூ பண்ணி பார்த்துட்டோம். இதில் பார்த்தோன்னா டேட்டா டோட்டலாக ஒரு 11 ரெக்கார்டு இருக்குது. இப்போ புதுசாக ஒரு 2 ரெக்கார்டு இதில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம் வயா ஸ்பார்க். அதை நம்ம இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஎஃப் ஷோ போட்டோம்னா இந்த ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம ரைட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதே டிஎஃபோட இந்த ரெக்கார்டையும் எடுத்து நான் ஜஸ்ட் இதுக்கு ரைட் பண்ணியே பார்க்குறேன். ஸோ டிஎஃப் டாட் ஃபஸ்ட், அதுக்கு முன்னாடி யூசர் நேம் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ எஸ்கியூஎல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு டிக்ஷனரியாக நம்ம செட் பண்ணோம். யூசர் எஸ்எம்எஸ் யூசர் கமா பாஸ்வேர்டும் பார்த்திங்கன்னா அதான் பாஸ்வேர்ட் SSMS user. So username and password both will be in the same. கமா அதுக்கப்புறமா டிரைவர் என்னன்றதை நம்ம மென்ஷன் பண்ணோம். இந்த டிரைவர் நேம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இதில் நம்ம பார்த்துட்டோம் என்னன்றதை. ஜஸ்ட் இது ஃபுல்லாக எப்படி கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட டிரைவர். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் டிரைவர் மூணுமே நம்ம கொடுத்துட்டோம். Something wrong, invalid syntax. Okay, curly braces dictionary key. Okay, SQL property set பண்ணிட்டோம். இப்போ நம்ம data frame write பண்ணி பார்க்கலாம். இல்லை வேணாம், புதுசாக ஒரு data frame dummy ஒன்று create பண்ணுவோம். sc.parallelize லிஸ்ட் ஆஃப் டப்புள்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஒன்னுங்கிற ரெக்கார்டு இல்லை. ஸோ 1, ஏபிசி கேப்சல் நான் கொடுக்குறேன், கமா 2, இஎஃப்ஜின்னு ஒரு ரெக்கார்டு. ஸோ ரெண்டு ரெக்கார்டு மட்டும் இன்சர்ட் பண்ண சொல்கிறேன். டாட் 2 டிஎஃப் ஆஃப் ஏ கமா பி. ஸோ டேட்டா ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. df1.show பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமாவும் அந்த டேட்டா ஃப்ரேமோட ஆக்சுவல் ஸ்கீமாவும் ரெண்டுமே சேமாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இது ரெண்டுமே இன்டீஜர், இது ரெண்டுமே ஸ்ட்ரிங். ஸோ இப்போ இந்த ரெக்கார்டை டைரெக்டாக இந்த டேட்டா ஃப்ரேம் மூலமாக ஜேடிபிஎஸ்ல எஸ்கியூ சர்வர் டேபிளுக்கு ஹிட் பண்ணலாம். ஸோ df1.write.jdbc URL ஆல்ரெடி நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம், அந்த யூஆர்எல் தான். சாரி, இப்படி வரும். யூஆர்எல் ஈக்குவல் டு SQL URL. And then table நம்ம சொல்லணும். ஸோ டேபிள் பார்த்தோம்னா டெஸ்ட்டுங்கிற டேபிள், இந்த யூஆர்எல் டேட்டாபேஸ் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த யூஆர்எல் இன்ஸ்டன்ஸ் நேம் என்னான்ருக்கும், டேட்டாபேஸ் என்னான்ருக்கும், ஆத்தன்டிகேஷன் எப்படி தரப்போகிறோன்றிருக்கும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும்தான் நம்ம தரல. ஸோ மீதி எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் எஸ்கியூஎல் யூஆர்எல் டேபிள் நான் டெஸ்ட்டுங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா டைப் ஆஃப் மோட் எப்படி டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணுமோ ஓவர் ரைட் பண்ணுமாங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் இன்சர்ட் மட்டும் தான். ஸோ அப்பன் மோடில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். வந்து ப்ராப்பர்ட்டிஸ்
அதர் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கிற எஸ்கியூஎல் ப்ராப்பர்ட்டியை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ டேட்டா ஹைட் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே போய்ட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். டோட்டல் 11 ரெக்கார்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த 1ங்கிற அந்த ரெக்கார்டு ஆட் பண்ணிடுச்சு, 2ங்கிற அந்த ரெக்கார்டும் ஆட் பண்ணிடுச்சு. ஆர்டர் பை ஏன் நான் கொடுத்தேன். ஸோ 1 2 3 1 2 3 3 4 4 அந்த 10, ஸோ டோட்டல் 13 ரெக்கார்டை இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஒன் செகண்ட், நான் ரீஇன்சர்ட் பண்ணுறேன் டேட்டாவை. அப்பன் மோடுங்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ரீஇன்சர்ட் கொடுக்குறேன் அண்ட் பேக் டு எஸ்கியூஎல் சர்வர் எக்ஸிக்யூட். ஸோ டேட்டா பார்த்திங்கன்னா 2 times வந்து 1 இன்சர்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் டிஎஃப் 1ல 1 and 2 மட்டும் தான் இருந்துச்சு. சப்போஸ் இந்த சேஞ்சஸில் நான் போயிட்டு அப்பனுக்கு பதிலாக ஓவர் ஐட் கொடுக்குறேன். ஓவர் ஐட்னா ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ ஃபுல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 records என்டையராகவே டேபிளை வந்து ஃபுல்லாமே ஓவர் ரைட் பண்ணிவிட்டு இந்த என்ன ரெக்கார்ட் அந்த டேட்டா ஃப்ரேம் இருக்கோ அதை மட்டும் இன்சர்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் இன்ட்ராக்ட் வித் எஸ்கியூஎல் சர்வர் ஃப்ரம் ஸ்பார்க் இன் லினக்ஸ் என்வரான்மெண்ட். தட்ஸ் இட். அண்ட் ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட் இருந்ததுன்னா எங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணாலும் நாங்கள் அதை பேஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் மேக்கிங் சம் குவாலிட்டி இன் அவர் ட்ரைனிங் அஸ் வெல். தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல்.